हलो स्टूडेंट्स, दिस इज सिंद्रानी मैथमेटिक्स. इप्पो चैप्टर नंबर 10 सर्कल्स 10.4 एक्सरसाइज सम नंबर 5 पाकला. थ्री गर्ल्स रेशमा सलमा अंड मंदीप आर प्लेइंग ए गेम बाय स्टैंडिंग इन अ सर्कल ऑफ रेडियस 5 मीटर. அதாவது ஏபிசிங்கிறதா ரெப்ரசன்டிங் த பொசிஷன் ஆஃப் ரேஷ்மா, இது சல்மா, இது மந்தீப் நான் எடுத்துக்கிறேன். இவங்க மூணு பேருமே ஒரு சர்க்கிள் மேலே தான் நின்றுட்டு அந்த சர்க்கிளோட ரேடியஸ் என்னென்னா 5 சென்டிமீட்டர் ஒரு கேம் விளையாடுறாங்க. அப்போ சென்டர் டு த பவுண்ட்ரி இஸ் கால்டு ரேடியஸ், அதனால இந்த டிஸ்டன்ஸ் 5. ஓகே, ஸோ இந்த மூணு பேருமே நிற்கிற பிளேஸ் என்னென்னா சர்க்கிள் மேலே, அப்போ சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் மேலே தான் இருக்காங்க இவங்க மூணு பேருமே. ரேஷ்மா த்ரோஸ் அ பால் டு சல்மா. ரேஷ்மா இங்கே இருக்காங்க, இங்கிருந்து சல்மாவுக்கு ஒரு ஸ்டோனை த்ரோ பண்ணுறாங்க, ஒரு பாலை த்ரோ பண்ணுறாங்க. சாரி, ஓகே, சல்மா வந்து மந்தீப்புக்கு த்ரோ பண்ணுறாங்க, மந்தீப் வந்து என்ன பண்ணுறாங்க ரேஷ்மாவுக்கு த்ரோ பண்ணுறாங்க. இஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரேஷ்மா அண்ட் சல்மா, இதுதான் ரேஷ்மா சல்மா இவங்க ரெண்டு பேர்த்தோட டிஸ்டன்ஸும், அண்ட் பிட்வீன் சல்மா அண்ட் மந்தீப், இதுதான் சல்மா அண்ட் மந்தீப் இவங்க ரெண்டு பேர்த்தோட டிஸ்டன்ஸும் 6 மீட்டர். அப்போ இதுக்குள்ள ஏபிக்குள்ள டிஸ்டன்ஸ் 6, பிசிக்குள்ள டிஸ்டன்ஸும் 6. வாட் இஸ் அ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரேஷ்மா அண்ட் மந்தீப், இதுதான் ரேஷ்மா, மந்தீப்னா சி. ஸோ ஏக்கும் சிக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சோம்னா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ நான் அதுக்கு என்னென்னலாம் பார்க்குறேன் பாருங்கள். லெட் த பொசிஷன் ஆஃப் த ரேஷ்மா சல்மா அண்ட் மந்தீப் பி ரெப்ரசன்டட் ஆஸ் ஏ பி அண்ட் சின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஏபி வந்து 6, பிசியும் 6. ஏபி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு 6. ரேடியஸ் என்னென்னா ஓஏங்கிறத இங்கே டயக்ராம் படி ரேடியஸ் தட் இஸ் 5 கொடுத்துருக்காங்க. ட்ரா பண்ணுற எப்படி, பிஎம்மை ட்ரா பண்ணுறோம். ஏன்னா இப்போ ஏசிங்கிறது ஒரு கார்டு ஆயிரும், இப்போ பிஎம்மை ட்ரா பண்ணுறோம்னா அது ஓங்குற பாயிண்ட் வழியாக ட்ரா பாஸ் ஆகிற மாதிரி ட்ரா பண்ணுறோம். ட்ரா பிஎம் விச் இஸ் பர்பண்டிகுலர் டு பிஎம் ட்ரா பண்ணுறோம், ஏசிக்கு பர்பண்டிகுலராக இருக்கணும், அண்ட் இட் பாசஸ் த்ரூ சென்டர் ஓஸ், சென்டர் ஓ வழியாகவும் பாஸ் ஆகணும். அப்போ பிஎம் என்ன பண்ணுதுன்னா ஏசிங்கிற லைனை, கார்டு லைன் இல்லை, இதுக்கு பேர் கார்டு, பைசெக்ட் பண்ணும். ஏன்னா சென்டரில் இருந்து நீ ஒரு பர்பண்டிகுலர் லைன் கார்டுக்கு ட்ரா பண்ணினா அது ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ ஏஎம்மும் எம்சியும் ஈக்குவல். ஓகே, கிளியர். இப்போது ஏஎம்மை நான் ஒய்னு எடுத்துருக்கிறேன், எக்ஸுங்கிறது ஓஎம்ஐ எக்ஸுன்னு எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இந்த டயக்ராம் அப்படியே நீ அமைச்சிக்கோங்க பாருங்கள். இந்த டயக்ராம் ஒரு தடவை போட்டிங்கன்னா போதும், நான் இதையே அடுத்த பேஜுக்கு போகிறதுனால இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது ஓ, இதுதான் ஓ, ஏஎம் இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் படி. ஸோ நான் பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணுறேன். அப்போ என்னாகும்னா 90 காப்பர்ஸ் இருக்கிறது பேர் ஹைபாட்டனியூஸ். ஸோ ஓஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓஎம் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎம் ஸ்கொயர் ஆகும் பை பித்தகோரஸ் தியரம். அப்போ என்னாகும், 5² ஈக்குவல் டு ஏஎம் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ 25, குவாலிட்டி இக்குவேஷன் நம்பர் 2. அதே மாதிரி பாருங்கள், அடுத்த ட்ரையாங்கிள் ஏஎம்பிங்கிறது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இதை எடுத்துக்கிறேன். இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏஎம்பி ஐ எம் கோயிங் டு யூஸ் பித்தகோரஸ் தியரம். அப்போது இந்த 90 காப்பர்ஸ் இருக்கிறதுக்கு பேர் ஹைபாட்டன்யூஸ், தட் இஸ் 6² இஸ் ஈக்குவல் டு, தட் இஸ் ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏஎம் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎம் ஸ்கொயர். அப்போ என்னாகுது, ஏபி ஸ்கொயருங்கிறது 6 ஸ்கொயர், ஏஎம்ங்கிறது ஒய் ஸ்கொயர் ஆயிரும். பட் பிஎம்ங்கிறது பாருங்கள், பிஎம்ங்கிறது நம்மளுக்கு தெரியாது, பட் சென்டர்லேருந்து பவுண்ட்ரி வரைக்கும் தட் இஸ் ஓபி, ஓபிங்கிறத ரேடியஸ்ன்னு சொல்லுவோம், தட் இஸ் 5 கொடுத்துருக்குறாங்க. அப்போ பிஎம்ங்கிறது என்ன, டோட்டல் டிஸ்டன்ஸ் மைனஸ் ஓஎம்னு எடுத்துக்கலாம். டோட்டலுங்கிறது ஓபி மைனஸ் ஓஎம், தட் இஸ் கால் 5 - x. ஸோ இதுதான் பிஎம்ங்கிறது என்னென்னா 5 - x ஹோல் ஸ்கொயர். ஸோ இது 36 ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் இஸ் 25 ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2ab 2 × 5 10 × x. அப்போ 36 - 25 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 10x. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ இக்குவேஷன் 2 படி 25 தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ 11, இதனோட ஆன்சர் 11 இஸ் ஈக்குவல் டு 25 மைனஸ் 10x. 10x நெகட்டிவில் இருக்கிற லெஃப்ட்டுக்கு கொண்டு வாங்க, மைனஸ் 10x வந்து ப்ளஸ் 10x மாறிடும், ஈக்குவல் டு 25. இது ரைட்டுக்கு வரும்போது சைன் மாறுது, மைனஸ் 11. அப்போ 10x ஈக்குவல் டு 25 மைனஸ் 11 வந்து 14.
அப்போ எக்ஸுங்கிறது என்னாகும்னா 14/10, தட் இஸ் கால் 7/5. எக்ஸோட வேல்யூ 7/5 வந்தாச்சு. ஓகேவா? நம்மளுக்கு தேவை என்ன? ஏசி வேல்யூ நம்மளுக்கு வேணும். அப்போ ஒய் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 7/5 இக்குவேஷன் 2 சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா ஒய் தெரியும். அப்போ 25 ஈக்குவல் டு 7/5 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ 25 ஈக்குவல் டு 7/5 ஹோல் ஸ்கொயர்னா 49/25. ஓகே, இது லெஃப்ட்டுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இது லெஃப்ட்டுக்கு வரும்போது -49/25 ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் ஆகும். ஆர் ஒய் ஸ்கொயர் இஸ் 25 எல்சிஎம் எடுத்துட்டோம்னா 25 × 25 625 -49. 625 -49 என்னன்னு பார்த்துக்குறோம். பை 25 அதான் 576/25 உனக்கு கிடைக்கும். இது வந்து ஒய் ஸ்கொயரோட வேல்யூ. அப்போ ஒய்னா ரூட் எடுக்கிறோம். இதனோட ரூட் 24, ஏன்னா இது 24 ஸ்கொயரு, இது 5 ஸ்கொயர். ஸோ இதனோட ஆன்சர் 5. அப்போ ஒய் வந்து 24/5. ஆக்சுவலாக நம்மளுக்கு தேவை என்னென்னா, சல்மாவிலிருந்து மந்தீப்போட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இவர் ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். அப்போ ஏசி நம்மளுக்கு வேணும். ஏசி வேணும்னா 2 times AM, ஏன்னா இது ஒய்னா இதுவும் ஒய்யாக தான் இருக்குது, ஈக்குவல் டிஸ்டன்ஸ். 2 times AM. ஓகே, ஸோ ஏசி ஈக்குவல் டு 2 times AM, தட் இஸ் 2 times Y. ஒய்க்கு பல 24/5, தட் இஸ் 48/5, கேன்சல் பண்ணிட்டோம்னா 9.6 மீட்டர். தட் இஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரேஷ்மா அண்ட் மந்தீப் இஸ் 9.6 மீட்டர்.